அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜஃப்னா கலரியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தில் கேசினோ நிலையம், அறிமுகமானவர்களுக்கு மட்டும் அனுமதியம். யாழ் முயற்சியாளர் 2023 விற்பனை கண்காட்சி இன்றைய தினம் ஆரம்பம். அரசின் ஜனநாயக விரோத செயற்பாடுகளை ஐநா பிரதிநிதியிடம் பட்டியலிட்டார் அனுரகுமார கிருஷ்ணநாயக். தொல்பொருள் பெறுமதி வாய்ந்த சுமார் 1400 இடங்கள் அழிப்பு, அமைச்சர் வீதுரன். பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வர்த்தமானியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம். சீன ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை, வெளிவிவகார அமைச்சு. பௌத்த விகாரை நிர்மாணிப்பிற்கு ஆதரவாக களத்தில் குதித்து அருட்தந்தை ஜோர்ஜ். தலைநகரான கொழும்பையே சிங்களவர்கள் இழந்துவிட்டனர், ஆலயங்கள் ஆக்கிரமிக்கின்றனர், விமல் வீரவன்சோ தெரிவிப்பு. வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் நாளைய போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவினை வழங்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட விவசாய அமைப்புகள் கோரிக்கை. காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான போராட்டத்திற்கு தமிழரசு கட்சி ஆதரவு, அழைப்பு விடுத்த சாணக்கியன். தொடர்பது விரிவான செய்திகள். யாழ்ப்பாண நகர பகுதியில் கசினோ என அழைக்கப்படும் சூது விளையாட்டு இரவு நேரங்களில் பிரத்யேக இடம் ஒன்றில் இடம்பெறுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. யாழ்ப்பாணம் பிரதான பஸ் நிலையத்தை சூழவுள்ள பகுதியில் தென்னிலங்கையில் கசினோ விளையாட்டுகளுடன் தொடர்புபட்ட பதிவு செய்யப்பட்ட மையம் ஒன்றின் பதிவினை பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கி யாழ்ப்பாண நகர பகுதியில் உள்ள மதுபான நிலையம் ஒன்றின் அருகாமையில் குறித்த மையம் இயங்குவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இரவு நேரங்களில் இயங்கும் குறித்த கேசினோ நிலையம் ஏற்கனவே அறிமுகமான நபர்கள் ஊடாக பதிவு செய்யப்படும் நபர்களுக்கே அனுமதி வழங்கப்படுவதாகவும், இவ்வாறு அறிமுகமானவர்களுக்கு முதலில் திரைவழி குதிரை சவாரி போட்டியில் பங்குபெற்று அனுமதி வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இலங்கையில் கேசினோ விளையாட்டுக்கு சில ஆடம்பர விடுதிகளில் நிபந்தனைகளுக்குட்பட்டு அனுமதிகள் வழங்கப்படும் நிலையில், யாழ்ப்பாணத்தில் செயல்படும் கேசினோ நிலையம் யாழ்ப்பாண மாநகர சபையில் எவ்வித அனுமதிகளும் பெறவில்லை என தெரிய வருகின்றது. நல்லூர் ஆலயம் அமைந்துள்ள பகுதியில் தடை செய்யப்பட்ட பொலித்தீன் பைகளை வைத்திருந்த 35 கடை உரிமையாளர்களுக்கு மத்திய சுற்றாடல் அதிகார சபையினரால் நேற்றைய தினம் கடுமையான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாண மாவட்டத்தில் கடந்த 8 மாத கால பகுதியில் தடை செய்யப்பட்ட பொலித்தீன்களை வைத்திருந்த 14 கடை உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நல்லூர் மகோற்சவ காலங்களில் ஆலய சூழலில் கச்சான் கடைகள், இனிப்பு கடைகள், காரம் சுண்டல் கடைகள் என பெருமளவான தற்காலிக கடைகள் அமைக்கப்பட்டுள்ள நிலையில், அந்த கடைகளில் தடை செய்யப்பட்ட பொலித்தீன் பாவனைகள் அதிகளவில் காணப்படுவதாக முறைப்பாடுகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் சோதனை நடவடிக்கையில் இறங்கிய மத்திய சுற்றாடல் அதிகார சபை அதிகாரிகள் பொலித்தீன் பைகளை வைத்திருந்து 35 கடை உரிமையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதோடு, இனிவரும் நாட்களில் இவ்வாறு செய்தால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அறிவுறுத்தியிருக்கின்றார்கள். சிறுதொழில் முயற்சியாளர்களின் உற்பத்தி பொருட்களை சந்தைக்கு அறிமுகப்படுத்துவதற்கும் அவற்றுக்கான சந்தை வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் முகமாக கண்காட்சி இன்று முதல் நாளை வரை யாழ்ப்பாணம் நல்லூர் முத்திரை சந்தை அருகாமையில் அமைந்துள்ள சங்கிலியன் பூங்கா வளாகத்தில் இடம்பெறவுள்ளது. யாழ்ப்பாணம் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தலைமையில் நடைபெற்ற ஆரம்ப நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபாலச்சுந்தரன் அவர்கள் பிரதம விருந்தினராக கலந்து கொண்டதோடு, மேலதிக அரசாங்க அதிபர் நல்லூர் பிரதேச சபை செயலாளர் எழிலரசி ஆண்டன் ஜோகநாயகம், யாழ்ப்பாண பல்கலைக்கழக பொருளியல் துறைத் தலைவர் கமலகுமாரி கருணாநிதி, தொழில்துறை திணைக்களத்தின் வடக்கு மாகாண பணிப்பாளர் வனஜா செல்வரட்னம் மற்றும் மாவட்ட செயலக திட்டமிடல் பணிப்பாளர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். 100 வரையான முயற்சியாளர்கள் பங்கேற்றுள்ளதுடன் கண்காட்சியினை பார்வையிட்டு உற்பத்தியாளர்களை ஊக்குவிப்பதோடு, தரமான உற்பத்தி பொருட்களை கொள்வனவு செய்து பயன்படுத்துமாறும் யாழ்ப்பாணம் மாவட்ட செயலக சிறுதொழில் முயற்சி அபிவிருத்தி பிரிவு கேட்டுக்கொண்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு வார இறுதியிலும் மாவட்ட செயலகத்தினால் உள்ளூர் உற்பத்தியாளர்களை ஊக்குவிக்கும் முகமாக காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை கண்காட்சி இடம்பெறுவதும் குறிப்பிடத்தக்கது. நல்லூர் உற்சவகால பகுதியில் நடைபெறுவது உண்மையில் உங்களுக்கான மாவட்ட ரீதியான, மாகாண ரீதியான, இலங்கை பூராக மாத்திரமன்றி சர்வதேச ரீதியான உங்களுக்கான விற்பனை, உங்களுக்கு பொருளுக்கான கேள்விகளை தூண்டுவதற்கான ஒரு கண்காட்சி தான் இந்த கண்காட்சி. இந்த கண்காட்சியை
நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும் விதத்தில் உங்களுடைய உற்பத்தி பொருட்கள் சர்வதேச ரீதியில் உங்களுக்கான விலைப்பின்னல் விற்பனைக்கான விலைப்பின்னல் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். உண்மையில் எங்களுடைய பவானி கச்சா அல்வா, அல்வா என்றாலே பவானி தான். அது யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற 90s கிட்ஸ்ன்னு சொல்கின்ற 90s வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் அந்த கச்சா அல்வா. இப்போது பல ஒன்று கூடல்கள், பல பாடசாலைகளினுடைய ஒன்று கூடல்கள் சென்ற மாதம் இந்த மாதம் நடந்து கொண்டிருக்கின்றது. நான் அவர்களுக்கே கூறியிருந்தேன், எங்களுடைய பாடசாலை தொடர்பாகவும் எங்களுடைய பேட்சுக்குரிய ஒன்று கூடல்கள் நடக்கும்போது நான் இந்த பவானி கச்சா அல்வாவை தேடி தேடி வாங்கி பேக் பண்ணி அவைக்கு கொடுத்தினேன். அதுபோலத்தான் பல உற்பத்தி பொருட்கள் இங்கிருந்து நாங்கள் இந்த கண்காட்சியின் போது உங்களுக்கு அதை அறிமுகப்படுத்துகின்ற ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. 2018 இதே கண்காட்சியில் இருந்த ஒரு கருவாட்டு விற்பனையாளர் இப்போவும் நான் அவர்கிட்ட வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புகிறேன். அதுக்காக நான் விற்பனை செய்ய இல்லை, ஆனால் அவர்கள் இங்கு வரும்போது நான் அவர்களுக்கு அந்த இடத்துல நாங்கள் இந்த உச்சவகால பகுதியில் சமைக்க மாட்டோம், ஆனால் அவர்களுக்கு அதை கொடுத்து விடும்போது அவர்கள் பிறகு அதை தொடர்ந்து வாங்கி இப்போ அவர்கள் நேரடியாகவே கேடாக்கும் அவருக்கும் தொடர்பு இருக்கு. அவ்வாறாக பல தொடர்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். உங்களுடைய உற்பத்தியினுடைய தரம் எங்களுடைய மண்மனம் மாறாத உற்பத்தியாக இருக்கும்போது உண்மையில் உங்களுக்கான விற்பனைக்கான ஒரு சர்வதேச சந்தை இதில் திறக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அரசாங்க அதிபர் இந்த உள்ளூர் உற்பத்தி பொருட்களில் மிகுந்த அனுபவம் மிக்கவர் என்றதை இன்று நான் இந்த கண்காட்சியில் அவரோடு வரும்போது அவதானித்திருந்தேன். ஒவ்வொரு பொருளிட தரம் தொடர்பாக அவர் அதனை பார்த்து சொல்லிக்கொண்டு வந்தார். தனக்குள்ளேயே அதை சொல்லிக்கொண்டு வரும்போது உண்மையில் அவர் மிகவும் அந்த உற்பத்தி பொருட்களை உற்று நோக்கி எங்களுடைய தரம் எங்களுடைய மண்ணுக்குரிய உற்பத்தி தொடர்பாக கூடிய கவனம் செலுத்தியிருந்தார். அந்ததைத்தான் நான் உங்களிடம் கேட்பது, யாழ்ப்பாணத்துக்கு என்று உற்பத்தி இருக்க வேணும், அதுக்குரிய தரமும் அதுக்குரிய மனமும் அந்த பொருட்களில் இருக்க வேணும். யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்திலேருந்து வந்த என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த பொருட்களை நீங்கள் எங்களுடைய யாழ்ப்பாணத்தின் தன்மை மாறாமல் விற்பனைக்காக அதில் கலப்படங்கள் எதுவும் செய்யாமல் தரமான பொருட்களை உற்பத்தி செய்யும் போது நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை முன்னேறும். நல்ல ஒரு உற்பத்தியாளர் 10 வருடங்களுக்கு முன்னர் அறிமுகமாகி வந்த உற்பத்தியாளர் தான் அவோட என்று கலந்துரையாடிய போது தான் இப்போது நல்ல நிலையில் இருப்பதை கூறும்போது எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. எங்களுடைய சேவை உங்களுக்கான உற்பத்திக்கான ஊக்குவிப்பை வழங்குவது, அந்த ஊக்குவிப்பினூடாக வெளியில் வர வேண்டியது உங்களுடைய பொறுப்பும் கடமையும் என்று கூறி என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்கு சுதலில் முயற்சி பணிப்பாளர் அவர்களுக்கும் அவர் சார்ந்த உத்தியோகத்தர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்து. யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக கற்கைகள் துறையின் அனுசரணையில் பி விக்னேஸ்வரனின் நினைவு நல்லது நூலின் வெளியீட்டு விழாவானது இன்றைய தினம் இடம்பெற்றது. யாழ்ப்பாண பல்கலைக்கழக நூலக கேட்போர் கூடத்தில் பிற்பகல் 2 மணிக்கு இடம்பெற்றது. ஊடகத்துறையில் தனது 50 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவ பகிர்வினை உள்ளடக்கி பி விக்னேஸ்வரன் இந்நூலினை உருவாக்கியுள்ளார். இலங்கையில் அவர் ஆற்றிய கலைப்பணிகள், வானொலியில் தயாரிப்பாளராக செய்தி வாசிப்பாளராக ஆற்றிய பணிகள், தொலைக்காட்சி துறையில் தயாரிப்பாளராக பணிப்பாளராக பல்வகமை சூழலில் அவருக்கு இருந்த வாய்ப்புகள், எதிர்கொள்ளப்பட்ட சவால்கள், புலம்பெயர் நாட்டில் ஊடகப் பணிகள் என பலதரப்பட்ட விடயதானங்களை ஒன்றிணைத்து ஊடகத்துறைசார் ஆவணமாக 1000 பக்கங்களுக்கு அண்மித்ததாக இந்நூலினை விக்னேஸ்வரன் தந்துள்ளார். டொரண்டோ தாய் வீடு மாத இதழில் 6 ஆண்டுகளாக வெளிவந்த தொடரின் நூல் வடிவமாக இப்படைப்பாக்கம் விளங்குகின்றது என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. நிகழ்வுக்கான தலைமையுரையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பீடாதிபதி பேராசிரியர் சி ரகுராமும், வரவேற்புரையினை ஊடக கற்கைகள் துறையின் தலைவர் பூங்குழலி ஸ்ரீ சங்கீர்த்தனிடம், நூலிற்கான வாழ்த்துறையினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக முன்னை நாள் துணைவேந்தர் பேராசிரியர் என் சண்முகலிங்கமும், அறிமுக உரையினை சிரேஷ்ட ஊடகவியலாளர் கணபதி சர்வானந்தாவும் நிகழ்த்தினர். அதனைத் தொடர்ந்து நூல் வெளியீட்டு வைபவம் இடம்பெற்றதுடன் முதற் பிரதியை பி விக்னேஸ்வரன் வழங்க IBC தமிழ் நிறுவன உரிமையாளர் க பாஸ்கரன் பெற்றுக்கொண்டார். முதற் பிரதியைத் தொடர்ந்து சிறப்பு பிரதிகள் வழங்கலும் நடைபெற்றது. சில பாடசாலைகளுக்கு நூல் அன்பளிப்பாக வழங்கப்பட்டது. நூலிற்கான ஆய்வுரையினை அரசியல் ஆய்வாளர் நிலாந்தனும், நயப்புரையினை இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்தின் தமிழ் பிரிவின் முன்னே நாள் பணிப்பாளர் எஸ் விஸ்வநாதனும் வழங்கினர்.
ஏற்புரையினை நூலாசிரியர் பி விக்னேஸ்வரன் ஆற்றினார். நன்றியுரையினை ஊடக கற்கைகள் துறையின் சிரேஷ்ட விரிவுரையாளர் டினேஸ் கொடுதோர் நிகழ்த்தினார். இந்நிகழ்வில் ஊடகத்துறை சார்ந்தோர், பல்கலைக்கழக மாணவர்கள், விரிவுரையாளர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தார்கள். ஐநாவின் வதிவிட பிரதிநிதி மார்க் என்ரோ பிரெஞ்ச் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார் திசாநாயக் ஆகியோருக்கு இடையில் இன்று முற்பகல் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. ஜேவிபி தலைமையில் நடைபெற்ற இச்சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகள் தாபனத்தின் இலங்கை அலுவலகத்தின் அபிவிருத்தி ஆலோசகர் மற்றும் வதிவிட ஒருங்கிணைப்பாளர் எட்வர்டும் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினர் பிமல் ரத்நாயக்கவும் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த கலந்துரையாடலின் போது இலங்கையின் நிகழ்கால பொருளாதார நெருக்கடி மற்றும் அரசியல் நிலைமைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டது. அரசாங்கத்தின் பொருளாதார இலக்குகள் வீழ்ச்சியடைந்துள்ள நிலையில் மக்கள் மேலும் துன்பத்திற்கு ஆளாகியுள்ளதாக சுட்டிக்காட்டிய அனுரகுமார் திசநாயக்கு, தேர்தலை நடத்தாது அரசாங்கம் மக்களின் உரிமைகளை பறித்துள்ளமை தொடர்பிலும் ஐநா பிரதிநிதிகளின் கவனத்திற்கு கொண்டு சென்றனர். அத்துடன் தேர்தலை நடாத்துவதற்கு கட்டளையை பிறப்பித்த நீதிபதிகள் பாராளுமன்ற சிறப்புரிமை குழுவுக்கு அழைக்கப்பட்டு அச்சுறுத்தப்பட்டதாகவும், மக்களின் ஆர்ப்பாட்டத்தை அடக்குமுறைக்குட்படுத்தி அரசாங்கம் ஜனநாயக விரோத போக்கினை முன்னெடுப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் பிரதிநிதிகள் சுட்டிக்காட்டினர். 2008 முதல் 2022 ஆண்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் தொல்பொருள் பெறுமதி வாய்ந்த சுமார் 1400 இடங்கள் அழிக்கப்பட்டுள்ளதாக புத்த சாசன மத மற்றும் கலாச்சார அல்வர்கள் அமைச்சர் பித்ர விக்ரமநாயக்க தெரிவித்துள்ளார். 200 முன்னர் நெதர்லாந்துக்கு எடுத்து செல்லப்பட்டு கண்டிராஜ்ய காலத்தை சேர்ந்த 6 தொல்பொருட்களை மீள நாட்டிற்கு கொண்டு வரும் வாய்ப்பு கிட்டியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். தாம் குறித்த அமைச்சை பொறுப்பேற்றதன் பின்னர் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுத்து குறித்த செயற்பாடுகளை கட்டுப்படுத்தியுள்ளதாகவும் குறிப்பிட்டிருக்கின்றார். கிடைக்கப்பெறும் தகவல்களை அடிப்படையாக கொண்டு தொல்பொருள் இடங்களை பாதுகாப்பதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும். இதேவேளை தொல்பொருள் தொடர்பான திருத்தச் சட்ட மூலம் ஒன்றை நாடாளுமன்றில் முன்வைக்க எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தகவல்களை வழங்கும் நபர்களுக்கு ஒரு தொகையினை வழங்கும் வகையில் திருத்தங்கள் கொண்டு வரப்படும் எனவும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கோ தெரிவித்துள்ளார். புதிதாக தயாரிக்கப்பட்டுள்ள பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை வட்டமாணியில் வெளியிட அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அரச தகவல் திணைக்களத்தில் இன்று நடைபெற்ற அமைச்சரவையின் வாராந்த முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பின் போதே அமைச்சரவை பேச்சாளர் பந்துல குணவர்த்தன இதனை குறிப்பிட்டார். வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட குறித்த சட்ட மூலத்தில் ஒரு சில பிரிவுகள் தொடர்பாக பலர் கவலைகளை எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் அனைவரது கருத்துக்களையும் கருத்தில் கொண்டு தேவையான திருத்தங்களை செய்ய தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்தார். இதற்கமைய திருத்தங்களை உள்வாங்கி பயங்கரவாத எதிர்ப்பு சட்ட மூலத்தை மீண்டும் தயாரிக்க சட்டவரைஞருக்கு ஆலோசனை வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. அதே நேரம் தேசிய ஒருமைப்பாடு மற்றும் நல்லிணக்க அலுவலக சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கும் அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. குறித்த சட்ட மூலத்தை அரசு வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் நாடாளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதற்கும் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ யோசனை முன்வைத்துள்ளார். சியான் 6 சீன ஆய்வு கப்பல் இலங்கைக்கு வருவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை என வெளிவகார அமைச்சு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான கோரிக்கையை மேலும் ஆராய்ந்து வருவதாக வெளிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. குறித்த கப்பல் இலங்கைக்கு வரும் திகதிகள் தொடர்பில் எவ்வித அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை எனவும் வெளிவிவகார அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. எவ்வாறாயினும் வெளிவிவகார அமைச்சு மற்றும் நாரா நிறுவனம் விடுத்த கோரிக்கைக்கு அமைய குறித்த கப்பலுக்கு பாதுகாப்பு அமைச்சின் அனுமதி வழங்கப்பட்டதாக பாதுகாப்பு அமைச்சு கூறியிருந்தது. எவ்வாறாயினும் கடல்சார் பாதுகாப்பில் கவனம் செலுத்தி சீன ஆராய்ச்சி கப்பலின் வருகை குறித்து இந்திய அரசாங்கம் இலங்கையிடம் கவலை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு போர்ட் சிட்டி என்ற துறைமுக நகரின் முதலீட்டாளர்களாக தம்மை காட்டிக்கொண்டு சர்வதேச அளவிலான பிரமிட் மோசடியில் ஈடுபட்ட சீன பிரஜை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கொழும்பு தெற்கு குற்றப்பிரிவு புலனாய்வு பிரிவினரும் பொருளை போலீசாரும் இணைந்து மேற்கொண்ட நடவடிக்கையின் போது அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த மோசடியில் 4000 மேற்பட்ட சீனர்கள் ஈடுபட்டிருக்கலாம் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் சட்டவிரோதமாக பெறப்பட்ட நிதியை சீனாவுக்கு மாற்ற உண்டியல் முறை பயன்படுத்தப்பட்டது என்றும் தெரியவந்துள்ளது. தடுத்து வைக்கப்பட்டுள்ள சீன நாட்டவர் மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் பிற நாடுகளில் உள்ள குடிமக்களுக்கு 100 அல்லது 200 அமெரிக்க டாலர்களை வைப்பு தொகைக்கு ஈடாக்க பலன்களை வாக்குறுதி அளித்துள்ளார். எனினும் அவர் அந்த சலுகைகளை செலுத்தாமல் சுமார் 10,000 அமெரிக்க டாலர்களை வைப்பாக பெற்று மோசடியில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது.
அதிகாரத்தில் இருக்கும் போது நாம் மக்களுக்கு வழங்கிய ஆயிரக்கணக்கான காணிகள் இன்று வனஜீவராசிகள் மற்றும் வனவள பரிபாலன திணைக்களங்கள் ஆகியவற்றினால் கையகப்படுத்தப்பட்டுள்ளதாக பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பதியுதீன் குற்றம் சாட்டியுள்ளார். மன்னார் முசலி YMFA கிளையின் ஏற்பாட்டில் கடந்த சனிக்கிழமை முசலி தேசிய பாடசாலை கேட்போர் கூடத்தில் நடைபெற்று மாணவர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், முசலி பாடசாலையை தேசிய பாடசாலையாக ஆக்க வேண்டும் என நாங்கள் பகீரத முயற்சிகள் எடுத்தபோது மாணவர்களின் வரவு குறைவாகவே இருந்தது. எனினும் அமைச்சரவைக்கு விசேட அமைச்சரவை பத்திரம் ஒன்றை சமர்ப்பித்தே அதில் நாம் வெற்றி பெற்றோம். அப்போது தேசிய ரீதியில் 3 பாடசாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டன. அதில் முசலியும் ஒன்று. நான் அமைச்சராக இருந்தபோது முசலி பிரதேசத்தில் ஆயிரக்கணக்கான ஏக்கர் காணிகளை மக்களுக்கு வழங்கியதால் வில்பத்துவை அளிப்பதாக என் மீது போலி குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டு நீதிமன்றம் வரை சென்றது. தற்போதைய சூழ்நிலையில் 15% காணிகளே மக்களுக்கு இருக்குற்றது. எஞ்சிய எல்லாவற்றையும் வனஜீவராசிகள் திணைக்களம் அபகரித்து வைத்திருக்குற்றது. ஆனால் சிலர் இவற்றையெல்லாம் கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். பிரதேச செயலாளர் இந்த அநியாயங்களை தொடர்ந்தும் செய்து கொண்டிருக்காமல் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நாங்கள் அமைதியான முறையில் ஜனநாயக ரீதியில் போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு ஆளாவோம் என்பதை ஆணித்தனமாக தெரிவித்துக் கொள்கின்றேன். உள்ளூர் அதிகாரிகளின் நிர்வாக கெடுபிடிகளால் தான் நமக்கு கஷ்டங்கள் தொடர்கின்றது என்ற உண்மையை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். திருகோணமலை பௌத்த விகாரை நிர்மாணிப்புக்கு ஆதரவாக அருத்தந்தை ஜோர்ஜ் களத்தில் குதித்துள்ளார். 40 திருகோணமலையில் வாழ்ந்தவனாகவும் மத தலைவராக 30 திருகோணமலையில் சமாதானத்துக்காக சேவை செய்த நாம் தொடர்ந்தும் இதுபோன்ற செயற்பாட்டில் ஈடுபட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் கருத்து வெளியிட்டுள்ள அவர், கிழக்கு ஆளுநர் தடை உத்தரவை பிறப்பித்து திருகோணமலை மாவட்டத்திலிருந்து சமாதானத்தை அமைதியை சீர்குலைக்கும் நடவடிக்கைக்கு எமது கடுமையான எதிர்ப்பினை வெளியிடுகின்றோம். திருகோணமலை மாவட்டத்தில் தேரர்கள் உயிர் தியாகம் செய்து யுத்த காலத்தில் பல கஷ்டங்களை அனுபவித்தார்கள். அவர்களது உடலில் இன்னமும் துப்பாக்கி காயங்கள் தழும்புகள் கூட இருக்கின்றது. இந்த நிலையில் அவர்களுடைய உரிமைகளுக்காக குரல் கொடுக்க இந்த இடத்தில் ஒன்று சேர்ந்து தேரர்கள் வந்தமை பெரும் மகிழ்ச்சி அளிக்கின்றது. எனக்கும் ஒரு கடமை இருக்கின்றது. குருசகந்து ஆர்ப்பாட்டத்தின் போது எமக்கு தேரர்கள் மாத்திரம்தான் முழு ஆதரவினையும் வழங்கினார்கள். அதனால் தான் நான் என்னுடைய ஆதரவை அவர்களுக்கு வழங்குகின்றேன். யார் என்ன சொன்னாலும் என்ன நிலையில் இருந்தாலும் எனக்கு கருத்து சுதந்திரம் இருக்கின்றது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்விசும கொடுப்பனவை வழங்குவதற்காக மாத்திரம் நாளைய தினம் அரச வங்கிகளை திறக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய காலை 8 முதல் மாலை 3 வரை அனைத்து அரச வங்கி கிளைகளும் திறந்திருக்கும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சியம்பலாப்பட்டியோ தெரிவித்தார். முதல் கட்டத்தின் கீழ் 800,000 குடும்பங்களுக்கான அஸ்வசும நிவாரண நிதி வழங்கப்படுகின்றது. இதற்கான நிதி திரைசேரியினால் நேற்றைய தினம் வங்கிகளில் வைப்பிலிடப்பட்டது. எதிர்வரும் வருடத்துக்கான எல்பி எரிவாயு விநியோக ஒப்பந்தத்தின் மொத்த விநியோகத்தில் 50% தற்போதைய விநியோகஸ்தரிடமிருந்து கொள்வனவு செய்வதற்கான யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இது தொடர்பான யோசனை ஜனாதிபதியினால் முன்வைக்கப்பட்டது. லிட்ரோ எரிவாயு லங்கா நிறுவனத்திற்கு 280,000 மெட்ரிக் டன் எல்பி எரிவாயு விநியோகிப்பதற்கான கால ஒப்பந்தம் எதிர்வரும் December 31 நிறைவடைய உள்ளது. அதன்படி 2024 முதல் 2025 ஆண்டிற்கான எல்பி எரிவாயு விநியோகத்திற்கான ஏலம் கோரப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் லங்கா நிறுவனத்தின் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் லிட்ரோ எரிவாயு புதிய உடன்படிக்கைகளை மேற்கொள்வது மறுசீரமைப்பு நடவடிக்கைகளுக்கு பாதகமாக அமையும் என கண்டறியப்பட்டுள்ளது. இதனால் மறுசீரமைப்பு நடவடிக்கைகள் நிறைவடையும் வரை தடையின்றி எல்பி எரிவாயு விநியோகம் செய்வதற்கான யோசனையை ஜனாதிபதி முன்வைத்துள்ளார். நாட்டில் பெரும்பான்மையாக வாழும் சிங்களவர்கள் தமது தலைநகரமான கொழும்பையை இழந்துள்ள போதும் அவர்கள் இந்து ஆலயங்கள் மீதோ தேர்கள் மீதோ தாக்குதல் நடத்த நினைக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் பிமல் வீரபன்ஸ் தெரிவித்துள்ளார். மக்கள் ஆணையில் வந்த ஜனாதிபதிகளே செய்யாத வேலைகளை புண்ணியத்தில் வந்த தற்போதைய ஜனாதிபதி செய்ய முயற்சிக்கின்றார்.
JR முதல் மகிந்த ராஜபக்ஷ வரையில் எவருக்கும் 13வது திருத்தத்தை முழுமையாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆனால் மக்கள் ஆணையின்றி வந்த ரணில் விக்ரமசிங்க 13க்கும் அப்பால் அதிகாரங்களை வழங்க முயற்சிக்கின்றார். தற்போது குருந்தூர் விகாரை மற்றும் யாழ்ப்பாணம் திஸ் விகாரைகள் தொடர்பில் பிரச்சினைகள் எழுந்துள்ளன. இந்நிலையில் யாழ்ப்பாணத்திற்கு அடுத்தபடியாக அதிகளவான தமிழர்கள் வாழும் மாவட்டமாக கொழும்பு இருக்கின்றது. அதேபோன்று தமது தலைநகரத்தையே இழந்த பெரும்பான்மை இனத்தவர்கள் வாழும் நாடாக இலங்கை இருக்கின்றது. தலைநகர அதிகாரம் பெரும்பான்மை இனத்தவர்களிடம் அல்லாது சிறுபான்மை இனத்தவர்களிடமே இருக்கின்றது. அவ்வாறு இருப்பதனால் பெரும்பான்மை மக்களுக்கு மாரடைப்பு வந்துள்ளதா? அதனை கைப்பற்ற வேண்டுமென்று எண்ணுகின்றனரா? கோயில் தேரர்களுக்கு கல் வீசுகின்றனரா? தமிழ் மக்கள் அதிகமாக கொழும்பில் வாழ்கின்றனர் என்றால் அவர்கள் அமைக்கும் தமிழீழத்திற்கு கொழும்பையும் சேர்த்து கொள்ளப் போகின்றாரா? உண்மையில் அங்கு தமிழர்கள் தேவையல்ல, இனவாத பிரிவினைவாத அரசியல்வாதிகளின் தேவைகளே இருக்கின்றன. மக்கள் எப்படி வாழ்வது என்று சிந்தித்து கொண்டு, எப்படி வருமானத்தை தேடுவது என்று சிந்தித்து கொண்டு இருக்கின்ற நேரத்தில் அந்த பிரச்சனைகளுக்குள் எங்களை கட்டி போட்டு சாதாரண காலத்தில் செய்ய முடியாதவற்றை இந்த காலத்தில் செய்வதற்கே ரணில் விக்ரமசிங்க முயற்சிக்கின்றார். இதனை பார்த்து கொண்டு எங்களால் பேசாமல் இருக்க முடியாது என்றார். சர்வதேசம் வழிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினம் நாளை அனுஷ்டிக்கப்படவுள்ள நிலையில் நாளைய தினம் மட்டக்களப்பில் இடம்பெறும் போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவினை வழங்குமாறு மட்டக்களப்பு மாவட்ட விவசாய அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் பெரும்பாலானோர் விவசாயிகளாக காணப்படுவதனால் இந்த போராட்டத்திற்கு அனைத்து உறவினர்களையும் கலந்து கொள்ளுமாறு கோரிக்கைகளை முன்வைத்தனர். மட்டக்களப்பு ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்ட கமநல அபிவிருத்தி அதிகார சபையின் உபசெயலாளர் நிரஞ்சன், தேசிய விவசாயிகள் மன்றத்தின் கல்குடா தொகுதி இணைப்பாளர் பிரகாஷ் ஆகியோர் இதன்போது கருத்து தெரிவித்தனர். கிழக்கில் பௌத்த மதகுருமார்களின் செயற்பாடுகள் மிகவும் கவலையளிப்பதாக உள்ளதாகவும் அவர்கள் இதன்போது தெரிவித்திருக்கின்றார்கள். நாங்கள் மட்டக்களப்பு கமநல அபிவிருத்தி சங்கத்தில் செயலாளர் உபசெயலாளர் ஆகிறேன் நிரஞ்சன் குமார். நாளை மட்டக்களப்பிலே சர்வதேச காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமானது, வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமானது நாளை காலை 9 மணிக்கு கல்லடிப்பாலத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்டு காந்தி பூங்கா வரை அது நடைபவனியாக செல்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இந்த வடக்கு கிழக்கை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்களிலே நடந்த ஆயுத போராட்டங்களாக இருக்கலாம் அல்லது அகிம்சை போராட்டங்களாக இருக்கலாம், எல்லா விதமான போராட்டங்களின் போதும் எதிர்ப்புகளின் போதும் பலர் இந்த வடக்கு கிழக்கு மாகாணத்திலே வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டுள்ளார்கள். இதிலே விவசாயிகளின் பங்கானது மிக முக்கியமானது. ஏனெனில் ஆரம்ப காலகட்டங்களிலே இந்த போராட்டங்களும் ஆயுத போராட்டங்களும் அகிம்சை போராட்டங்களும் ஏற்பட்டது வந்து விவசாய பிரதேசங்களில். எனவே இந்த விவசாய பிரதேசங்களில் இருந்த விவசாயிகளிலே பெரும்பாலானவர்கள் காணாமலாக்கப்பட்டு இன்று வரை அவர்கள் என்ன நடந்தது என்று கூட தெரியாத அளவிலே இந்த நாட்டிலே காணப்படுகிறது. எனவே நாளை இந்த வலிந்து சர்வதேச வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் தினத்தை கொண்டாடும் அனுஷ்டிக்கும் முகமாக மாவட்டத்திலே உள்ள சகல விவசாயிகளும் இதிலே பங்கு பெற்று எதிர்காலத்திலே இப்படியான ஒரு சம்பவங்களும் அல்லது இதை இப்படியான சம்பவங்களுக்கு எதிர்ப்பு தெரியாது முழுமையான எதிர்ப்பினை காட்டும் முகமாக கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான தினம் நாளைய தினமாக உலகளாவிய ரீதியில் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரிய ஜனநாயக போராட்டமானது சமூக அமைப்புகளினால் நாளைய தினம் உட்பகல் 9 மணிக்கு கல்லடி பாலத்திலிருந்து காந்தி பூங்கா வரை நடைபவனியாக நடத்தப்பட உள்ளது. இதற்கான முழு ஒத்துழைப்பையும் ஆதரவையும் தமிழரசு கட்சி வழங்குகின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்திருக்கின்றார். நாளைய தினம் அதாவது ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சர்வதேச வலிந்து காணாமாக்கப்பட்டவருடைய உலகம் முழுவதும் அவர்களை அனுஷ்டிக்கும், அவர்களுக்கு நீதி கோரும், அவர்களை பற்றிய ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் சர்வதேச தினம்தான் ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி அதாவது நாளைய தினம். எங்களுடைய இலங்கையை பொறுத்தளவிலே எங்களுடைய வலிந்து காணாமாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதி கோரி
கிட்டத்தட்ட உலகத்திலே அதிகூடிய அளவு காலம் நீண்ட காலமாக தொடர்ச்சியாக நடக்கும் போராட்டத்தை கூட எங்களுடைய வடக்கு கிழக்கிலே வலிந்து காணாமக்கப்பட்டவர்களுடைய அமைப்பினரும் அந்த தாய்மார் இணை உறவுகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் யுத்தம் முடிவடைந்து எங்களுடைய உறவுகளை காணாமாக்கப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருடங்கள் பூர்த்தியாகிவிட்டும் கூட இதுவரைக்கும் எந்த ஒரு ஒழுங்கான நீதியும் எங்களுடைய அந்த உறவுகளுக்கு கிடைக்கவில்லை. உண்மையிலே அந்த அடிப்படையிலே இந்த வலிந்து காணாமாக்கப்பட்டுடைய பிரச்சனையானது நான் பாராளுமன்ற உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்ட காலப்பகுதியிலிருந்து நாங்கள் கட்சி சார்ந்த கலந்து கொள்ளும் அனைத்து கூட்டங்களிலுமே மிக பிரதானமான ஒரு விடயமாக நாங்கள் முன்வைக்கும் விடயம்தான் எங்களுடைய இந்த வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதி வேணுமென்றது. இருந்தாலும் கூட அரசாங்கமானது இந்த நீதி என்ற விடயத்திலே பெருமளவு அக்கறை காட்டாமல் இருக்கிறது ஒரு கவலையான ஒரு விடயம். இதிலேயும் கூட அண்மையிலேயும் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் டிஆர்சி அண்டு சவுத் ஆப்ரிக்கா தென்னாப்பிரிக்காவிலே முன்னெடுத்த ஒரு பொறிமுறையை இலங்கையிலே நாங்கள் நடைமுறைப்படுத்த போகிறதாக புதிதாக ஒரு விடயத்தை ஜனாதிபதி முன்வைத்திருக்கிறார். அந்த விடயத்தை பற்றி எங்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினராகிய எங்களுக்கு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு இந்த விடயத்தை பற்றி ஆராய்வதற்கு ஒரு சந்திப்பு உண்டு. அலிசாப்ரி அவர்களும் விஜயதாஸ் ராஜபக்ஷ அவர்களும் ஒன்றாக இணைந்து ஏற்படுத்தியிருந்தார்கள். இந்த சந்திப்பில் நாங்கள் இந்த டிஆர்சி அதாவது நீங்கள் இந்த புதிய பொறிமுறையிலே என்ன விடயங்கள் இருக்கின்றது என்றதை நாங்கள் ஆராய்ந்த பொழுது அது வெறுமனே இன்னொரு எங்களுடைய மக்களை ஏமாற்றும் சர்வதேச சமூகத்தை ஏமாற்றுவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் அது காணக்கூடியதாக இருந்தது. அதுக்கான காரணம் அந்த கூட்டத்திலே அலிசாப்ரியிடம் நான் கேட்டிருந்தேன். பொதுவாக எங்களுடைய வலிந்து காணாமாக்கப்பட்ட ஒருவருடைய உறவினர் நீதி கோருவதென்றால் அதுக்குறான நடைமுறை என்ன என்று சொன்னால் அவருடைய முழுமையான கவனம் அந்த நஷ்டஈடு வழங்குவது என்றதுதான். அப்போ நாங்கள் அவர்கள் இறந்தது எவ்வாறு, அவர்கள் கொல்லப்பட்டார்களா, அவர்கள் எங்கே இருக்கிறார்கள், இல்லை என்றால் அவர்கள் எங்கே நீங்கள் அடைத்து வைத்திருக்கீங்களோ, அவங்களுக்கு என்ன நடந்தது, நடந்த உண்மையை நாங்கள் கண்டறிய வேணும் என்று சொன்னால் அவங்களுடைய அக்கறை முழுவதும் நஷ்டஈடுகள் வழங்குவதுன்றதிலே தான் குறியாக இருந்தார்கள். அதே போல தான் நீதிமன்றங்களை பற்றி நாங்கள் பேசிய பொழுது ஒரு உள்நாட்டு நாங்கள் கேட்கிறோம் சர்வதேச நீதிமன்றங்கள் வேண்டும், சர்வதேச விசாரணை வேண்டும், சர்வதேச ரீதியாக இதிலே ஜட்ஜஸ் ஃபாரின் ஜட்ஜஸ் இருந்தால்தான், சர்வதேச நீதியரசர் இருந்தால்தான் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று சொல்லும் பொழுது ஒரு உள்நாட்டுக்குள்ளே ஒரு நீதிமன்றங்களுக்கு நாளக்கூடிய பொறிமுறையே இல்லாத ஒன்றுதான் அலிசாப்ரி அவர்கள் அன்று முன்மொழிந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நாங்கள் இன்னும் பல கேள்விகளை கேட்ட பொழுது மிக தெற்ற தெளிவாக தெரிந்த விடயம் இந்த புதிய டிஆர்சி என்ற பெயரிலே புதிய பெயரிலே மீண்டும் ஒரு முறை எங்களுடைய உறவுகளை அலக்கழைத்து அவர்களை வந்து மீண்டும் அவங்களுடைய நடந்த விடயங்களை பற்றி பேசி அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தி எந்த ஒரு நீதியும் கிடைக்காத அளவுக்கான ஒரு செயல்படுதல். ஆனால் இதை வைத்து கொண்டு சர்வதேச சமூகத்தை நான் தமிழ் மக்களுடைய இந்த நிலைக்காலும் நீதிகள் என்றே டிரான்சிஷனல் ஜஸ்டிஸ் விடயத்தை நான் அக்கறையாக இருக்கின்றேன், நான் இதை முடிக்கப் போகிறேன் என்று ஜனாதிபதி அவர்கள் பொய்யாக சொல்கிறார். இது எப்படி இருந்தாலும் கூட நாங்கள் ஒவ்வொரு வருடமும் தொடர்ச்சியாக சர்வதேச வலிந்து காணாமாக்கப்பட்டவருக்கான தினத்திலே நாங்கள் பாரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறது வளமையான ஒரு விடயம். அதாவது நாங்கள் நடத்துகிற எங்களுடைய வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களுடைய அந்த தாய்மார் அதாவது வலிந்து காணாமாக்கப்பட்டவருடைய சங்கம் என்றது ஒரு விடயம். ஆனால் இத்தனையோ ஆயிரம் பேர் வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களுடைய உறவினர்கள் இருக்கிறார்கள். அவருடன் இணைந்து நாங்கள் இலங்கை தமிழரசு கட்சி ஒவ்வொரு வருடமும் நாங்கள் எங்களுடைய முழுமையான ஆதரவை இந்த போராட்டங்களை நாங்கள் வழங்குகிறோம். அதே போல தான் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே நாளைய தினம் காலையிலே மாபெரும் ஒரு போராட்டம் நடைபெற இருக்கின்றது. உண்மையிலே இந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு இலங்கை தமிழரசு கட்சி வழங்கியுள்ளது. எங்களுடைய கட்சியினுடைய மூத்த உறுப்பினர்கள், முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள், வாலிபர் முன்னணி தலைவர், மாகாண சபை உறுப்பினர் போன்றவர்களும் கூட இந்த போராட்டத்திற்கான ஆதரவை கோரி காணொலிகளை அறிக்கைகளை எங்களுடைய மாவட்டங்களினுடைய தீர்மானத்துக்கு அமைவாக அறிவித்திருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையிலே பொதுவான ஒரு அழைப்பொன்றை இந்த இடத்திலே நான் எங்களுடைய உறவுகள் அனைவருக்கும் நான் விடுக்க விரும்பும் ஒரு அழைப்பு நாளைய தினம் மட்டக்களப்பு நகரத்திலே நடக்க இருக்கும் எங்களுடைய சர்வதேச வலிந்து காணாமாக்கப்பட்டவருடைய தினத்துக்கான நாங்கள் தினத்தை முன்னிட்டு நாங்கள் முன்னெடுக்கும் போராட்டத்துக்கு உங்களுடைய ஆதரவை நீங்கள் வழங்க வேண்டும். ஏனென்று சொன்னால் ஆயிரக்கணக்கானவர்கள், லட்சக்கணக்கானவர்கள் கூட
எங்களுடைய இந்த இலங்கையிலே தமிழர்களுக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழல் அமைய வேண்டும், எங்களுடைய மக்களுக்கு ஒரு சமாதானமான ஒரு சூழல் அமைய வேண்டும், நாங்கள் கௌரவமாக இந்த நாட்டிலே வாழ வேண்டும் என்றதுக்காக விடுதலை போராட்டத்திலே தங்களை அர்ப்பணித்து தங்களுடைய உயிரை கூட தியாகம் செய்து அதே போலதான் தங்களுடைய உறவுகளை தேடிக்கொண்டு உறவுகளை துளைத்து இல்லாட்டி உறவுகளை பலி கொடுத்து உறவுகளை கடத்தினவர்களை தேடி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் அந்த தாய்மாருக்கு அந்த சகோதரிகளுக்கு அந்த சகோதரர்களுக்கு அந்த தந்தைமாருக்கு எங்களுடைய ஆதரவை நாங்கள் வழங்க வேண்டும். இதொரு தமிழனாக பிறந்து இந்த நாட்டில் எங்களுடைய மக்களுக்காக எங்களுடைய உறவுகளுக்காக நாங்கள் செய்ய வேண்டிய ஒரு கட்டாய பொறுப்பாகத்தான் நான் இதை பார்க்கின்றேன். அந்த அடிப்படையிலே நாளைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்திலே நடக்கும் எங்களுடைய சர்வதேச வெளிந்து காணாமாக்கப்பட்டோருடைய அந்த போராட்டத்துக்கு நாங்கள் முழுமையான ஆதரவை வழங்க வேண்டும். எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தின் வெளிந்து காணாமாக்கப்பட்ட உறவுகளுடைய சங்கத்தினுடைய தலைவி அவர்கள் எங்களுடன் முன்வைத்த அந்த கோரிக்கைக்கு அமைவாக நாளைய தினம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மட்டக்களப்பு மாவட்டங்களை முழுமையான ஆதரவு இந்த போராட்டத்துக்கு வழங்குவதாக இந்த காணொலியூடாக நான் சொல்ல விரும்புகிறேன். இதனுடைய முக்கியத்துவம் இன்று சர்வதேசத்தை ஏமாற்றிக் கொண்டிருக்கும் ரணில் விக்ரமசிங்கா அவர்களுக்கு நாங்கள் மடையர்கள் அல்ல, நாங்கள் எங்களுடைய உரிமையை நாங்கள் கோருகிறோம், எங்களுடைய மக்களுக்கான நிரந்தரமான அந்த நீதி கிடைக்கும் வரைக்கும் காணாமாக்கப்பட்டவர்களுக்கான உண்மை அறியும் வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்ற செய்தியை சொல்றதுக்கு ஒவ்வொரு வருடமும் எங்களுக்கு சந்தர்ப்பங்கள் கிடைக்கும் பொழுது அதிலே ஒரு பிரதானமான நாள் தான் நாளைய தினம். நாங்கள் எங்களுடைய கட்சியை பொறுத்தளவிலே இந்த சர்வதேச தினத்துக்கு மட்டும் எங்களுடைய போராட்டங்களை எங்களுடைய வேலை திட்டங்களை மட்டுப்படுத்தாமல் நாங்கள் இவங்க இந்த உறவுகளுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுத்து வரும் ஒரு கட்சி. நாளைய தினமும் கூட எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே சர்வதேச வலிந்து காணாமாக்கப்பட்டவர்களுடைய அமைப்பினுடைய தலைவியினுடைய அந்த போராட்டத்துக்கு முழுமையான ஆதரவு இலங்கை தமிழரசு கட்சி மட்டக்களப்பு மாவட்டத்தை வழங்கும் என்ற செய்தியும் சொல்லி இந்த காணொலியை பார்க்கும் அனைத்து உறவுகளும் நிச்சயமாக நாளைய தினம் காலையிலே இந்த போராட்டத்தை கலந்து கொள்ள வேண்டும் என்று மிக அன்பாக நான் இந்த திட்டத்தை வேண்டுகொள்கிறேன். நன்றி, வணக்கம். இத்துடன் ஜஃப்னா கேலரியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது. மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான www.jaffnagallery.lk என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்.